சாமி, எனக்கு ஒரு உண்மை சம்பவம் தெரியணும் சாமி. என்னடா மச்சான், ஒரு இன்சிடென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு உண்மை சம்பவம்டா. இது உண்மை சம்பவமா? அதான் இன்ஸ்டியூட்டில் வந்து உண்மை சம்பவத்தை எடுத்துட்டு வரதுனால. இதே நெட்லேயோ கூகுள்லையோ தேடி வந்ததுண்ணா? நெட்டில் கிடச்ச சம்பவம் எதுவும் படம் எடுக்கிற மாதிரி இல்லை. படம் எடுக்கிற மாதிரி எந்த சம்பவம் கிடைக்கல. இது நம்ம தெரிஞ்ச பசங்கிட்ட கேட்க வேண்டியதுண்ணா? அதை தான் கேட்டேன். போதும், நிப்பாட்றா. டேய் யாரா? இங்க பாருடா. எங்கடா? கீழே பாருடா. என்னடா சார்? நான் தான்டா கூகுள் பேசுறேன். யாரு? கூகுளா? தெரிஞ்சவங்கனா நான் மட்டும்தானா? என்னையவே நோண்டிக்கிட்டு இருக்க. முகம் தெரிஞ்ச நாலு மனுஷங்க கிட்ட போய் கேளு. சாரி கூகுள். ஓகே ஓகே, நான் வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன். சாரி பா, என்ன கேள்வி கேட்கிறியா? டாரி, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஒரு இன்சிடென்ட்டும் கிடைக்கல, ஒரு உண்மை சம்பவம் கிடைக்கல. கூகுள், எனக்கு அது வழியே தெரியல. ஏன், கொரியன் படத்தை தான் காப்பி அடிக்கணுமா? ஸ்டோரிஸை காப்பி அடிக்க கூடாதா? ரூல் ஏதாவது இருக்குதா? அவசியம் இல்ல, போதா குறைக்கு இந்த மாசம் ஃபீஸ் வேற கட்டணும். அது எப்படி அறிமுகம் இல்லாதவங்க கிட்டலாம் வந்து கேட்டா சொல்லிடுவாங்களா? வாடா நல்லவனே, என்னடா சொன்ன நேத்து நீ? ஏன்னா கேட்டியா? கேட்டேன், நீ என்னடா சொன்ன? உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி பேசு, அதுக்கப்புறம் சம்பவத்துக்கு ஹெல்மெட்ட தலையில் மாட்டாம டிராக்டர் மாட்டிட்டு போறீங்களே. தலையில் மாட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் சேஃப்டி. கேட்டியா? அவன் ஏதாவது பிடிச்சி போய் இன்சிடண்ட் கொடுத்துருப்பானே. கொடுத்தான் கொடுத்தான், நல்லா கொடுத்தான்டா. அடிக்கீங்க ஒன்றே முடியல. உன் அட்வைஸ் எப்படி கூப்பிட்டு போகிறேன். என்ன அட்வைஸ் ஒன்று அடிக்கிறாங்க? நான் படத்துலேயே சொல்லிக்கிறேன். நான் மட்டும் கடைசியில் ஒரு கதையும் கிடைக்க மாட்டேங்குது. நீ ஏதாவது கதை சொன்னா தான் உண்டு. ஐடியாடா, ஒத்துவரும்ன்ற? கண்டிப்பாக ஒத்துவரும்டா. ஏன்னா நெப்போலியனையும் விஎஸ்ஓபியும் சேர்ந்து தான்டா பல பல கதைங்கள்லாம் வந்துருக்குது. அப்படின்ற ஒரு
இவன் சொல்லுவானா சொல்லுவானா இப்போ குடிப்போம்டா. Cheers. Cheers. என்னங்க ரவுண்ட் ரொம்ப போயிடுச்சு, இன்னும் ஒரு கதை கூட வரல. நான் உண்மையை சம்பாதி சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லுங்க ஜி. ஒரு நாள் நான் வந்துட்டு அப்படியே வயக்காட்டு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தேன். நான் அப்போ என்னாச்சுன்னா, எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல மட்டும் இருக்கு. நான் ஒரு நல்ல கதை சொல்கிறேன்டா. எதுக்கு நான் அங்கே வந்துடுறேன், நீ சொல்லு மச்சா. ஐயோ, நான் ஒரு நாள் வண்டியில் போயிருந்தேன்னா, இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. ஏய், நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், கேட்குறியா? ஆ, சொல்லுங்க. ஒரு நாள் நான் வயக்காட்டு எப்படி நடந்து போயிருக்கேன். அப்போ ஹலோ, இது யாரும் சொல்லிட்டீங்க? ஏய், நான் எப்போ சொன்னேன்? ஏய், அவன் சொன்னது என்ன சொல்லுவான், நான் புதுசாக அவன் சொல்கிறேன் கேளு. ஆ, சொல்லு. நான் அவங்க வண்டி ஓட்டிட்டு இருந்தேனா. ஐயோ, இதை நீ ஏற்கனவே சொல்லிட்டேயா? மாயப்பட சொன்னேன், இப்போதான் நான் அவங்க சொல்லியிருக்கிறேன். டேய், முன்னாடியே சொல்லிட்டடா. இல்லைடா. டேய், நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்டு. டேய், நான் சொல்றது கேட்குறேன். அம்மா, அப்பா, அடி பிடிச்சி விட்டாங்களே. அடங்க அப்பா, என்னடா கேட்டா, எனக்கு ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுவாங்க பார்த்தா, கடைசியில் என்னையவே சம்பவம் ஆக்கி விட்டீங்களா? இந்த ஒரு அவுன்ஸ் தான் மிச்சம் வச்சுருக்காங்க, பேசாமல் இதை குடிச்சிட்டாவது படுத்துருவோம். என்னையா? நான் இன்னொரு உண்மை சம்பவம் சொல்கிறேன், கேட்குறியா? இதுவும் போச்சா? கருப்புண்டா, ஹெவி கிட்ட போய் கதை கேட்க வந்தேன் பாரு.